நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும் எந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பாக அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படும் ஸோ அது எல்லா பேசிக்ஸும் நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் அந்த லாங்குவேஜில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக பேச முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ்க்கு மட்டும் இது ஏன் பொருந்தாதுன்னு நம்ம நினைக்கணும் கண்டிப்பாக இங்கிலீஷ்க்கும் இது பொருந்தும் பட் மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் நமக்கு ஃபெமிலியரான லாங்குவேஜ் தான் ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியாகவே கற்றுக்க முடியும் பட் அதுக்குமே நம்ம எஃபர்ட் போட்டால் தான் முடியும் அண்ட் அதுக்கும் குறிப்பிட்ட டைம் எடுக்கும் பட் மற்ற லாங்குவேஜஸ் நம்ம புதுசாக கத்துக்கிறதுக்கும் இந்த ஃபேமிலியரான LANGUAGE கத்துக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சோ டைம் கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்கலாம் ஓகே ஃபைன் நம்ம லாஸ்ட்டா போஸ்ட் பண்ண வீடியோல நம்மளோட இங்கிலீஷ் फ्लுயன்ஸை தடுக்குற ஒரு விஷயம் என்ன அந்த ஆப்ஸ்டிக்கல்ல இருந்து நம்ம எப்படி கடந்து வரது அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் சோ நீங்க அத கண்டினியூசா ஃபாலோ பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் ரொம்பவே தெளிவா சொல்லியிருந்தேன் இருந்தேன் அந்த மெத்தடை தான் நம்ம இதுல அப்ளை பண்ண போறோம் நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழ டிஸ்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும் ஓகே ஃபைன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன அந்த மெத்தடை ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் அப்ளை பண்ண போகிறோம் சரி ஓகே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸைட்டடாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் வித்தவுட் எனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பலையும் ஆன் பண்ணிட்டு மேலே ஒரு போப்ப வரும் அதுல ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்க மொபைலுக்கு வந்து சேரும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டெப் நம்பர் ஒன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் ஸ்டோரியை சூஸ் பண்ண போறோம் ஓகே புக் இருக்குது அப்படின்னா புக் இருக்கவங்க ஓகே நோ ப்ராப்ளம் பட் என்கிட்ட புக் இல்லை இப்போதைக்கு ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்லைனில் ஒரு சில்ட்ரன் ஸ்டோரியை எடுத்துக்க போகிறேன் ஸோ அதை நான் படிக்க போகிறேன் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் பிக் பண்ணியிருக்க ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் ரெட் ரைடிங் ஃபுட் ஸோ இந்த ஸ்டோரி வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு லிட்டில் கேர்ள் பற்றின ஸ்டோரி ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் ஸோ ஸ்டெப் ஒன் நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம் இப்போ இதை சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அப்பியர் ஆகுது உங்களுக்கு ஒரு வேளை படிக்கிறது பிடிக்காது அப்படின்னா வீடியோஸ் பார்க்கலாம் பட் படிக்கிறது தான் வந்து நல்லது பிகாஸ் நீங்கள் படிக்கிறத வந்து நீங்களே கேட்கும்போது உங்களோட ப்ரனன்சியேஷன் அண்ட் எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே ஃபைன் இப்போ நான் வந்து இந்த வெப்சைட் சூஸ் பண்ணி இதில் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எது படிக்குதோ அதை படிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் இதை லைவாக பண்ணாலும் ஓகே இல்லை இப்போதைக்கு கவனிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் படித்தாலும் ஓகே இல்லை என்னோடய வாய்ஸ் மியூட் பண்ணிட்டு நீங்களே படிச்சுக்கிட்டாலும் ஓகே ஸோ இப்போ நம்ம படிக்கிறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அண்ட் உங்களுக்கு நல்லா கேட்குற மாதிரி லவுடராக படிக்கணும் ஸோ இடையில எங்கேயுமே ஸ்டக் ஆகக்கூடாது எந்த வேர்ட் தெரியலையோ அதை அப்படியே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ எங்கேயுமே ஸ்டக் ஆகிட்டு டிக்ஷனரிக்கு போகக்கூடாது So, start Panlam. Once upon a time, there was a little girl who lived in a village near the forest. Whenever she went out, the little girl wore a red riding cloak. So, everyone in the village called her Little Red Riding Hood. One morning, Little Red Riding Hood asked her mother if she could go to visit her grandmother. As it had been a while, since they had seen each other. That's a good idea, her mother said. So they packed a nice basket for little Red Riding Hood to take to her grandmother. When the basket was ready, the little girl put on her red cloak and kissed her mother goodbye. Remember, go straight to grandma's house, her mother cautioned. Don't dawdle along the way and please don't talk to strangers. the woods are dangerous." "don't worry, mummy," said little red riding hood. "i'll be careful." but when little red riding hood noticed some lovely flowers in the woods, she forgot her promise to her mother. she picked a few, watched the butterflies, flit about for a while, listened to the frogs croaking, and then picked a few more. Little Red Riding Hood was enjoying the warm summer days so much that she didn't notice a dark shadow approaching out of the forest behind her. Suddenly, the wolf appeared beside her. What are you doing out here, little girl? The wolf asked in a voice as friendly as he could muster. I am on my way to see my grandma who lives through the forest near the brook. Little Red Riding Hood replied. Then she realized how late she was and quickly excused herself, rushing down the path to her grandma's house. The wolf, in the meantime, took a shortcut. The wolf, a little out of breath from running, arrived at grandma's and knocked lightly at the door. Oh, thanks goodness, dear. Come in, come in. I was worried sick that something had happened to you in the forest. Said grandma, thinking that the knock was her granddaughter. The wolf let himself in. Poor granny did not have time to say another word before the wolf gobbled her up. The wolf let out a satisfied burp and then poked through granny's wardrobe to find a nightgown that he liked. He added a frilly sleeping cap and, for good measure, dabbed some of granny's perfume behind his pointy ears. A few minutes later, Red Riding Hood knocked on the door. The wolf jumped into bed and pulled the covers over his nose. Who's it? he called in a cackly voice. It's me, Little Red Riding Hood. Oh, how lovely! Do come in, my dear, croaked the wolf. When Little Red Riding Hood entered the little cottage, she could scarcely recognize her grandmother. Grandmother, your voice sounds so odd is something the matter she asked oh i just have touch of a cold squeaked the wolf adding a cough at the end to prove the point but grandmother what big ears you have said little red riding hood as she edged closer to the bed the better to hear with you my dear replied the wolf but grandmother "what big eyes you have!" said little red riding hood. "the better to see you with, my dear," replied the wolf. "but, grandmother, what big teeth you have!" said little red riding hood, her voice queering slightly. "the better to eat you with, my dear," roared the wolf, and he leaped out of the bed and began to chase the little girl. Almost too late, Little Red Riding Hood realized that the person in the bed was not her grandmother but a hungry wolf. She ran across the room and through the door, shouting, Help! as loudly as she could. A woodsman who was chopping logs nearby heard her cry and ran towards the cottage as fast as he could. He grabbed the wolf and made him spit out the poor grandmother. Who was a bit frazzled by the whole experience, but still in one piece. Oh, Grandma, I was so scared, sobbed little Red Riding Hood. I'll never speak to strangers or dawdle in the forest again. There, there, child, you have learned an important lesson. Thank goodness you shouted loud enough for this kind woodsman to help you, to hear you. The woodsman knocked out the wolf and carried him deep into the forest. வேர் he wouldn't போதர் people எனி லாங்கர் லிட்டில் ரெட் ரைடிங் ஹர்ட் அண்ட் ஹர் grandmother had ஹேட் அ நைஸ் லன்ச் அண்ட் அ லாங் சேட் இப்போ நம்ம படித்து முடிச்சாச்சு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ நீங்களும் எந்தெந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியலையோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ மார்க் பண்ணதை நம்ம நோட்டில் எழுதிக்கலாம் அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரீடிங் முடிஞ்சிச்சு ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸை எழுதிக்கோங்க ஸோ இப்போ நம்ம படித்த ஸ்டோரியில் நமக்கு கொஞ்சம் அன்னோனாக இருக்க வேர்ட்ஸ் அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே நோட் டவுன் பண்ணுறேன் வேர்ட்ஸ் அண்ட் அதோட மீனிங்ஸ் அண்ட் சென்டென்சஸ் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நான் இப்போ நோட் டவுன் பண்ணி காமிக்கிறேன் எக்ஸாம்பிள்காக ஸோ நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் ஸோ இப்போ நோட் பண்ணி முடிச்சாச்சு நான் இப்போ டென் வேர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் த்ரீ அதாவது நம்ம எழுதி வச்சிருக்க வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே மீனிங் ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அதை வந்து உங்களோட ஃபோனில் கூகுள் சர்ச் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வேர்டுக்குமே நம்ம அந்த மாதிரி மீனிங் ப்ளஸ் சென்டென்சஸ் ஸோ அடுத்தது ஸ்டெப் ஃபோர் என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃபார்ம்ஸ் ஒவ்வொரு வேர்டுக்கும் தனியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாடல் அப்படின்னு ஒரு வேர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா வேர்ப் அண்ட் அதோட வேர்ப் ஃபார்ம் பாஸ் சிம்பிளில் டாடல்டு தான் அண்ட் பாஸ் பார்ட்ஸ் டாடல்ட் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் ஃபோர் அண்ட் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபைவ்ல ஒவ்வொரு வேர்டுக்குமே ப்ரனன்சியேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டாடிலோட ப்ரனன்சியேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே இந்த மாதிரி கூகுளில் நீங்கள் அந்த பர்டிகுலர் வேர்ட் ப்ளஸ் ப்ரனன்சியேஷன் அப்படின்னு போட்டிங்கனாவே இந்த மாதிரி வந்துடும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இந்த மைக் சிம்பிள் மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ப்ரனன்சியேஷன் வந்து அவங்க ப்ரனன்ஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதை வந்து ரிப்பீட் பண்ணி நீங்கள் ப்ரனவுன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இங்கே ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரனன்சியேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வேர்ட் கற்றுக்குறீங்க டாடில் அப்படின்னு ஒரு வேர்ட் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதோட ப்ரனன்சியேஷனோட சேர்த்தி கற்றுக்கும் போது நீங்கள் பேசுகிறப்போ ப்ரனன்சியேஷனை தப்பாக ப்ரனன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ பர்டிகுலர் வேர்ட்க்கான பிரனன்சியேஷனை ஸ்டெப் ஃபைவ்ல நீங்கள் கரெக்டாக கற்றுக்கோங்க அண்ட் அதை நோட் டவுனும் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இப்போ நம்ம நோட் டவுன் பண்ண வேர்ட்ஸோட மீனிங்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம டெய்லி லைஃப்ல அப்படின்றது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் டே விட்டு ஒன் டே வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ நாளைக்கு இல்லாம அதுக்கு அடுத்த நாள் நமக்கு இந்த வீடியோ வந்து சேரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னும் எந்த மாதிரி ஒகேபுலரி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோஸாக போஸ்ட் பண்ணலாம் இடையில கரியர் ரிலேட்டட் வீடியோஸும் போஸ்ட் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்